இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, மீண்டும் ஆண்டவர் இயேசு நம்முடைய மீட்பர், ஜெபிப்பதை பற்றி நமக்கு இன்றைக்கு போதிக்கிறார். நேற்றைக்கு முந்தைய நாள் தந்தை கடவுளுடைய நாமம் புகழப்பட வேண்டும், அவருடைய அரசு வர வேண்டும், இறை அரசு மலர வேண்டும், அவருடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்முடைய அன்றாட உணவு தேவைகளுக்காக இவைகளை எல்லாம் நாம் கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு கேளுங்கள் தரப்படும், தருவேன், அதுவும் இடைவிடாது ஜெபியுங்கள் என்பதை போல இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கானர் செய்தியிலே நாம் 18வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 7வது வார்த்தை சொல்லுகிறது, தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரா என்ற ஒரு அருமையான கேள்வியை எழுப்பி, எந்த அளவிற்கு கடவுள் நம்மேல் அக்கறையோடு இருக்கிறார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். சீராக் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 35வது அதிகாரம், அதில் 14-15 வசனங்கள், நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிறார் ஆண்டவர். 147 திருப்பாடலிலே 3வது வார்த்தையிலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய தேவைகள் நமக்கு எழும் பொழுது நாம் எப்பொழுதும் மனம் கலங்கக்கூடாது. சில காலம், சில மாதங்கள், சில வருடங்கள் கூட சில தேவைகள் நிறைவேறவில்லை, கவலைப்படாதீர்கள், கலக்கத்திற்கு ஆளாகாதீர்கள், கடவுள் நம்மை காப்பார். வாழ்வே முடிந்து போகின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட நம்மை தாங்கிக் கொள்வார். அதுதான் இந்த உலகத்தின் வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுப்பது, நம்முடைய சொந்த வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் கூட அதுதான். இன்றைக்கு சில காரியங்கள் இல்லை என்பதனாலேயே தளர்ந்து போகாதே. அவர் நம்முடைய தகப்பன், நம்மை அன்போடு பராமரிக்கிறவர், நம்மை படைத்தவர், நம்மை பராமரிக்கிறவர், கடைசி வரையிலும் இப்போதும் எப்போதும் காப்பார். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, பேரிரக்கத்தின் ஊற்றான எங்கள் கடவுளே, எங்களுடைய தேவைகளில் உம்மை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். வாழுகின்ற உயிர்களுக்கெல்லாம் உணவு அளிப்பவர் நீ, வாழுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுப்பவர் நீ, பாவங்களில் நாங்கள் தவிக்கும் பொழுது மன்னிப்பு அளிப்பவர் நீ, எங்கள் தேவைகளில் கேட்பது அனைத்தும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறவர் நீ. இந்த நம்பிக்கையில் நாங்கள் நாளும் வளர எங்களுக்கு ஆண்டவரே வலிமையை, விசுவாசத்தின் வலிமையை, இடைவிடாமல் உம்மை பற்றி கொண்டிருக்கிற வலிமையை தருவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், பலரும் இந்த டெய்லி பைபிள் மெசேஜை கேட்கிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறேன். கடவுளுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கட்டும். அன்பானவர்களே, நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை பகிருங்கள். அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அவர்களுக்கு வலியுறுத்துங்கள். எந்த அளவிற்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யப்படுகிறதோ அந்த அளவிற்கு அதிகம் அதிகமாய் இறை வார்த்தை பரவுகிறது, இறை மக்கள், இறை அரசு வளர்கிறது, இறை மக்கள் வளர்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். தயவு செய்து செய்வீர்களா? God bless you.